ஹாய் ஃபேமிலி, அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரொம்ப 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 செமையாக இறங்கிட்டுருக்கு. இது வரைக்கும் ஒரு லாஸ்ட்டு யூனோ நிறைய இயர்ஸில் இல்லாத அளவுக்கு ஒரே நாள் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செம டவுன் இல்லையா, கேப் டவுன் ஆகி அதுக்கப்புறம் செம டவுன். ஸோ நான் மார்னிங்கே ஆனால் டெலகிராம் பப்ளிக்கில் போட்டிருந்தேன், இந்த மாதிரி கொஞ்சம் வால்டைலாக தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி டைமில் பிகினர்ஸ் என்ன பண்ணலான்னா, பிரேக் அவுட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம ட்ரேட் பண்ணாமல் யூனோ இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, ஏன்னா இதுவும் நல்ல மூவ்மெண்ட்டு தான். மூவ்மெண்ட் இருக்கிறது நல்ல விஷயம் தான் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். என்ன அப் ட்ரெண்டுக்கு வரலாம், டவுன் ட்ரெண்டில் இருக்குது, ரைட்? ஸோ அதனால் கண்டிப்பாக இதுவும் ட்ரேடபிள் தான். என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் போடணும், அதுக்கப்புறம் பிரேக் அவுட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய வந்து நம்ம என்ன நினைப்போம், இவ்வளோ இறங்கிருக்கு, நிறைய பேரோட தாட் என்ன இருக்கும், ஒரு 1000 பாயிண்ட் இறங்கிருக்கு, 2000 பாயிண்ட் இறங்கிருக்குன்னா அப்போ உடனே நாளைக்கு வந்து மேலே போகும். ஓகே, இல்லை உடனே வந்து 1000 பாயிண்ட் இறங்கிருச்சுன்னா அப்போ அதுக்கு அது ரெக்கவரி பண்ணணும், திருப்பி உடனே 1000 பாயிண்ட் ஏறும். நிறைய பிளைண்டால ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்துட்டு இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டை பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அது பேர் தான் ரிவர்சல். ஸோ தயவு செஞ்சு அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஏன்னா மார்க்கெட் இன்னும் 500 பாயிண்ட் இறங்கிட்டு கூட ரிவர்ஸ் ஆகலாம். இல்லை, ரிவர்ஸ் ஆக போகிறது கரெக்ட் தான். ஓகே, இறங்கினா கொஞ்சம் ஏற்றுவாங்க தான், ஆனால் இன்னும் 1000 பாயிண்ட் இறங்கிட்டு கூட ஏற்றலாம். புரியுதா? நம்ம ஒன்றும் கடவுள் இல்லை, வி கான் ப்ரெடிக்ட் தி எக்ஸாக்ட் ரிவர்சல் ஏரியான்னு சொல்ல வரேன். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி. ஸோ ப்ராக்டிக்கலாக இந்த டைமில் வந்து நம்ம மெயினாக பெருசாக ப்ராஃபிட் பண்ணுறோமோ இல்லையோ, மீடியமாக ப்ராஃபிட் பண்ணணும், அண்ட் ஆல்சோ இருக்கிறத விட்டுறக்கூடாது. ஓகே, பேராசைனால அண்ட் ட்ரேட் பண்ணி ஆகணுன்றதுனால டோன்ட் லூஸ் மணி. ஸோ கரெக்டாக உங்களோட செட்டப் கிடைக்கும் போது, என்ட்ரிஸ் கிடைக்கும் போது மட்டும் விடுங்க. ஓகே, ரைட். ஸோ நாளைக்கு என்னென்ன சினாரியோஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கேப் டவுன் ஆக போகுது, பேஸ்ட் ஆன் ஆஸ் ஆஃப் நவ் பார்க்கும்போது கேப் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் ஹெவி. ஓகே, அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 34,600 இல்லை மேபி இங்கே கூட ஓப்பன் ஆகலாம். எனிவேஸ் இங்கே ஓப்பன் ஆகுதுன்ற பட்சத்தில் 34,630 குட் பி அ லிட்டில் ரிவர்சல் ரீஜன், அண்ட் இது பிரேக்கான இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த இடம் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும் நாளைக்கு. ஓகே, 34,100. ஸோ 34,000 இல்லை இருந்து 3400 வரைக்கும் அந்த 100 பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியமான ரீஜன் தான், சரியா? பட் எனிவேஸ் 3400 வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து நிற்குது நான் செக் பண்ணி பார்க்கும்போது. ஸோ ஐ மென்ஷன் 3400. ஸோ இந்த இடத்துல வி குட் எக்ஸ்பெக்ட் பாசிபிளி அ ரிவர்சல். ஓகே, ஸோ நாளைக்கு மார்க்கெட்டோட இம்பார்ட்டன்ட் ரீஜனாக இது ஆக்ட் ஆகும்னு நான் பிலீவ் பண்ணுறேன், சரியா? அண்ட் மேலே போகுது, ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் வருதுன்ற பட்சத்தில் வி கேன் எக்ஸ்பெக்ட் 35,000 க்ராஸ் பண்ணும்போது தான் மார்க்கெட் இன்னும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி பாசிபிலிட்டிஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டி பார்ப்போம். இப்போ நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் பேங்க் நிஃப்டி, சம டவுன் இன்றைக்கி, அண்ட் தீஸ் ஆர் தி 3 பாசிபிள் லெவல்ஸ். ஓகே, சி இயர் மார்க்கெட் இங்கே இருக்குது, கேப் டவுன் ஆகுதுன்ற பட்சத்தில் இந்த இடம் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட், அண்ட் இந்த இடம் ஒரு க்ரூஷியல் ரிவர்சல் ஏரியாவாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது, 15,900. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போகணும்னா 16,160 அகெயின் பிரேக் பண்ணிட்டு மேலே போகுதுன்ற பட்சத்தில் வி கேன் எக்ஸ்பெக்ட் அப் ட்ரெண்ட். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி 3 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரெண்டு ஃபாலோ பண்ணுங்கள், அதாவது கீழே பிரேக் அவுட் ஆகுது, கீழே உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும், பி சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். ஓகே, திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் ரெண்டாவது, ஸ்டாப் லாஸ் போட்டு கண்டிப்பாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் மூணாவது, ஃபோர்ஸ்ட் என்ட்ரிஸ் எடுக்காதீங்க, உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அண்ட் ரொம்ப நன்றி பீப்புள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, தேங்க்யூ.